கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன். இன்னைக்கு நம்மளுக்கு அவசியமான தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுக்கு ஜெபிக்க முடியலையா, என்னக்கா தலைப்புன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறீங்கன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி தலைப்பே அதுதான், ஜெபிக்க முடியலையான்னு. இன்றைக்கி அநேகர் சொல்கிற பிரச்சனை தெரியுமா? எனக்கு அதிகால ஜெர்மனம் முடியல, எனக்கு ரொம்ப நேரம் ஜெர்மனம் முடியல, 5 நிமிஷத்துக்கு மேலே ஜெர்மனம் முடியலன்ட்டு. நம்ம மாம்சத்தில் ஜெபிக்க முடியுமான்னு சொன்னால் நம்மளால் முடியாது, ஆனால் ஆவியினால் ஜெபிக்க முயன்றால் மட்டும்தான் நம்மளால் ஜெபிக்க முடியும். அதற்கு ஆதாரமாக எடுத்த வசனம் தான் சகேரியா 12:10 முதல் பகுதி. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன்ட்டு கர்த்தர் சொல்கிறார். கிருபையின் ஆவியோ விண்ணப்பங்களின் ஆவியோ நம்ம மேலே ஊட்டப்பட்டால் ஒழிய நம்மளால் ஜெபிக்க முடியாது. அப்போது முதல் கேள்வி உங்களுக்கு, நீங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினால் ஞானஸ்தானம் பெற்றீங்களான்ட்டு. என்னக்கா தண்ணீரல் மூழ்கினா ஞானஸ்தானம் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்வீங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவினர் ஞானஸ்தானம் ரொம்ப முக்கியமானு கேட்குறீங்களா? கண்டிப்பாக முக்கியம்தான். ஏன்னா வேதத்தில் யோவான என்ன சுவிசேஷம் 3:5 ஏசப்பா சொல்கிறாங்க, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாய்த்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவும் எனக்கு சொல்கிறேன். ஜலத்தினால் பிறக்கிறதுங்கிறது நம்ம முழுகி ஞானஸ்தானம் எடுக்கிறது, பாவத்துக்கு மறைச்சி நீதிக்கு பிழைக்கிறது. ஆனால் ஆவினால் ஞானஸ்தானம் பெறுதுன்னா ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்ளணும், ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு வேணும். அவர் ஊற்றப்பட்டாதான் நம்ம மேலே நம்மளால் ஆவினால் ஆவியின் சிந்தியுள்ளவர்களிருந்து இந்த பூமியில் நம்ம ஜெயிக்க முடியும், ஜெபிக்கவும் முடியும். அப்போ எவ்வளோ முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ ஆவின் அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும், ஆவியானவர் எப்படி பெற்றுக்கொள்ளணும் ரொம்ப முக்கியமானு கேட்குறீங்களா? கண்டிப்பாக முக்கியம்தான். ஏன் தெரியுமா? ரோமர் 8:26 என்ன இருக்கு? அண்டபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்ன அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சர்களோடு நமக்காக வேண்டல் செய்கிறார் இருக்கு. அநேக நேரத்தில் உங்களுக்கு ஜெபிக்க முடியாமல் போகலாம், ஆனால் ஆவியானவர் நம்ம வந்து பெற்றுக்கொள்ளும்போது, ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது அவர் நமக்காக வேண்டல் செய்வார். நம்மளே அறியாமல் நம்ம வித்தியாசமாக ஜெபம் பண்ணுவோம், அது கர்த்தருக்கு பிரியமான ஜெபமாக இருக்கும். ஏன்னா ஆவியானவருக்கு தான் நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியும், எப்படி என்ன சொன்னால் நம்மளுக்கு காரியம் வாய்க்கும்னு தெரியும். அப்போ ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரியுமா அப்போஸ்தலர்கள் 1:4 ஏசப்ப சொல்கிறாங்க, சீஷரை பார்த்து, நீங்கள் யோவானாலே ஜலத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுவீங்க, இன்னும் சில நாளைக்குள்ளே பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் பெறுவீர்கள்ன்ட்டு. அப்போது உங்களுக்கு தெரியுமா அப்போஸ்தலர்கள் அபிஷேகம் பெறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? அவங்க வந்து பேதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறுதளிச்சாங்க இல்லையா? அப்போஸ்தலர் 1:8 என்ன இருக்குது? பரிசுத்தாவியும் உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேய மொழியிலும் சமாரிலும் பூமியின் கடைசி பதிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார்னு இருக்கு. அப்போ பரிசுத்தாவியினர் வந்ததுக்கு அப்புறம் இங்கே அப்போஸ்தலர் 2:10 பார்க்கும்போது அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டாங்கன்னு இருக்கு 4:1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேர் தைரியமாக பிரசங்கித்தாங்க, அந்த சீஷர்கள் எல்லாம் கத்திற்காய் வயதாகியும் ஊழியம் செஞ்சு அநேகர் அவங்க மூலமாக ரட்சிக்கப்பட்டாங்க. ஏசப்பா கூட இந்த அப்போஸ்தலருக்கே அபிஷேகம் ரொம்ப முக்கியம்னா நம்மளுக்கு எவ்வளோ வேணும் ஏசப்பா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அதை பரிசுத்தாவினர் நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு கேட்குறீங்களா? Luke 11:13 இருக்கு, பிதாவானவர் தமிழில் வேண்டிக் கொள்ளுகளுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு இருக்கு. எப்படி ஒரு அப்பா தன் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுப்பாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு பிதாவானவருக்கு நம்மளுக்கு பரிசுத்தாவினர் துணை வேணும்னு தெரியும். நீங்கள் இன்னைக்கு நீங்கள் பிதான்ட்டு கேட்டிங்கன்னா பரிசுத்தாவியானவர்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க, அவர் ஊற்றப்படும் போது நீங்கள் பலன் அடைவீங்க, இந்த பூமியில் சாட்சியாக இருப்பீங்க, அநேகருக்காக ஜெபிப்பீங்க, உங்களுக்காக ஜெபிப்பீங்க, ஆசுவத்தை பெற்றுக்கொள்வீங்க. இன்றைக்கி பரிசுத்தாவினர் முக்கியத்துவத்தை நம்ம போய் அறிஞ்சு கொண்டோம் இல்லையா? அப்போ இந்த நாளில் நம்ம இன்றைக்கி அர்ப்பணிக்க போகிறோம். பரிசுத்தாவினரை எங்கள் வாழ்க்கையில் வாங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் எல்லாத்தையும் அபிஷேகிட்டு நல்வழி பற்றுவார். ஜெபமல்லாமா? எங்கள் அன்பன் பரலோ பிதாவே, தர்மியாக நாளுக்காக வேலைக்காக நின்றப்பா, இந்த நாளே எங்களுக்கு முக்கியமான தலைப்பு எங்களோடு பேசினீங்க ஏசப்பா. இங்கே எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க தேய்த்தல் பரிசுத்தாவியானது உங்களுக்கு வருவான்னு சொன்னீங்க. இன்றைக்கி எங்களுக்கு அந்த பரிசுத்தாவினர் வேணும் பிதாவே. எங்களுக்கு யாரை இந்த பிள்ளை யாரெல்லாம் கேட்குறாங்களோ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவங்க ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொண்டு இந்த பூமியில் சாட்சியாக இருந்து உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க அநேகருக்காய் ஜெபிக்க இன்னும் ஜப வாழ்க்கையில் உறுதியாக நிக்க உங்களுக்கு உதவி செய்யுங்க. இது அப்படி செய்வதற்காக நன்றி. பிதா குமாரின் பஸ்டான குரான குரியின் செலுத்தமையா பிதா விசால தொழில்கான முடியும் இருக்க செலுத்தம் கிறிஸ்தவே மீட்பதும் ரஷ்மேத் நாமத்தில் இந்த ஜபங்களை மின்தாலும் இருக்கிறோம்னால பிதாவே ஆமீன். பிள்ளைங்களா ஜெர்மனி இருக்கும் கத்து நிச்சயமாக தருவார், பெற்றுக்கொள்ளுங்க. கத்து சித்தமான என்னுடைய வீடியோவில் சந்திக்கிறேன். கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பதாக ஆமீன்.